அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோரோட ஜென்ரல் தமிழோட ஷார்ட்கட் சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 6வது டேம் 1 இயல் 2 இயற்கை இன்பம் அப்படிங்கிற பாடத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷார்ட்கட்டை வந்து பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதில் முதல் இயல் 2 வந்து முதல்ல என்ன இருக்குன்னா, சிலப்பதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சிலப்பதிகாரத்தை பற்றி ஓரளவுக்கு நம்ம நாலேஜ் இருக்குது. கண்ணகி கோவலன் பற்றிய கதை, அது எழுதுனது வந்து இளங்கோடியில் எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற 3 அரசர்களை பற்றியும் கூறப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த நூல் தான் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியும் சொல்லுவாங்க. இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வாழ்த்து பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தால் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான், மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்கு. இதோட பொருள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும், வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வளம் வரும், கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனைப் போல் மிகழ்வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோங்கிறது இதோட இதாக இருக்குது. சரி ஓகே, இந்த பாடல் கொடுத்தா எப்படி நம்ம இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த பாடலை கொடுத்துட்டு இது எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் இளங்கோவடிகள்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா இது எந்த நூலில் இருந்து எடுக்கப்படுது அப்படின்னா சிலப்பதிகாரம்னு சொல்லணும். அதை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இளங்கோவடிகளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இளங்கோவடிகள் வந்து வாழ்ந்தது வந்து கிமு 2 ஓகேங்களா. இத்தனை 2000 கலந்தும் கடந்தும் அவர் எதனால் போற்றப்படுகிறார், அவர் எதனால் நம்ம போற்றுகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இளங்கோவடிகளை சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு நூலை தந்தனால தான் நம்ம போற்றுகிறோம். அப்போ போற்றுகிறோம் அந்த போற்றதும் போற்றதும் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே என்ன வந்துடணும், நம்மளுக்கு இளங்கோவடிகள்ங்கிறது ஏன் வந்துடணும், சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஏன் வந்துட்டாலே போதும். இது வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த பாடலை வந்து ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இப்போ அதோட பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, திங்கள் அப்படின்னா நிலவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, மாதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது ஓகேங்களா. அதுக்கு கொங்கு, கொங்குனா மகரந்தம் அப்படிங்கிறது, கொங்குங்கிறது மகரந்தம். அடுத்து அலர், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பூவோட 5 நிலைகளில் அலர் அப்படிங்கிறது மலர்தல் அப்படிங்கிறது. அதேமாதிரி திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், அதாவது ஒரு தேரோட மிகப்பெரிய சக்கரம் தான் திகிரி அப்படிங்கிறது. அதேமாதிரி பொற்கோட்டு, பொற்கோட்டு அப்படின்னா கோடு. ஃபஸ்ட் நம்ம வந்து தமிழில் பார்த்துருப்போம் கோடு அப்படிங்கிறதுக்கு சிகரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ பொற்கோட்டுனா அதாவது பொன்மயமான சிகரம் அப்படிங்கிறது. மேரு அப்படின்னா மேருங்கிறது இமயமலையை குறிக்கிறது, மேருமலை அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த பல இலக்கியங்களில் வந்து இந்த வார்த்தைகள் இருக்குது மேரு அப்படிங்கிறது. அதேமாதிரி நாமநீர் அப்படிங்கிறது, நம்ம நாமம் அப்படின்னாலே நம்ம அச்சம் சொல்லி பார்த்துருப்போம் ஏற்கனவே. அப்போ நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அலி அப்படின்னா கருணை அப்படிங்கிறது. இதோட நூல் வழி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிலப்பதிகாரத்தை அப்படிங்கிற ஒரு காப்பியம், அதாவது இரட்டை காப்பியங்கிறது சிலப்பதிகார மணிமொழியும், அதில் சிலப்பதிகாரத்தை ஏற்றுவர் யார்னா இளங்கோவடிகள். இவர் யார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சேர மன்னர்களோட வர இதை சேர்ந்தவர். இவங்க இவரோட சேரன் செங்குட்டுவனோட தமையன் ஓகேங்களா. இவரோட காலம் என்ன பார்த்தோன்னா கிபி 2 இந்த சிலப்பதிகாரத்தோட நூல் சிறப்பு என்ன மாத்தோம் அப்படின்னா, இது 50 அதாவது சிலப்பதிகாரம் சிந்தாமணி, சிலப்பதிகாரம் சிவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை அப்படிங்கிற மாதிரி இந்த 50 காப்பியங்களில் ஒரு காப்பியம் தான் என்னது சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது. அதேமாதிரி 5 காப்பியம்னு 5 இருக்குது, இந்த நாககுமார காவியம் யசோர காவியம்ங்கிற மாதிரி ஒரு 5 காப்பியங்கள் சேர்ந்தது 5 காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழில் வந்து ஒரு வந்த முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது சிலப்பதிகாரம் தான். முதல் காப்பியம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். அதுக்கப்புறம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படிலாம் சொல்கிறாங்க. முத்தமிழ் காப்பியம் அப்படிங்கிறது எதுக்காக இது முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முத்தமிழ்ங்கிறது என்னது இயல் இசை நாடகம் அப்படிங்கிறதா முத்தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 3 விதமான தமிழுமே இதில் இருக்குது. ஆனால் மணிமேகலைங்கிறது முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அது வேறு. அதில் வந்து இயல் இசை நாடகங்கிறது அதில் வந்து 1-2 அதில் வரும். ஆனால் இதில் வந்து 3 இருக்கிறனால இது வந்து முத்தமிழ் காப்பியம். 2 நம்ம தினம் குடிமக்கள் காப்பியங்கிறாங்க. எதனால் குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறாங்க, இது சாதாரண ஒரு குடிமக்களான கண்ணகியும் கோவலனை பற்றியும் ஒரு கதனால இது வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் போட்டுறாங்க. சிலப்பதிகார மணிமேகலையும் இரட்டை காப்பியம்னு சொல்கிறாங்க. திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துறதால் தொடங்குகிறது, வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தந்தது தான் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து புக் பேக் பார்த்துக்கோங்க. அடுத்து காணி நிலம் அப்படிங்கிறது. இப்போ காணி நிலம் அப்படிங்கிற பாடலில் ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பாரதியார் அவர்கள் தான் எழுதியிருக்காரு.
அவர் வந்து பராசக்தி அதாவது தெய்வத்துக்கிட்ட வேண்டுறப்ப என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நிலை வேணும், அதில் எனக்கு நாலஞ்சு தென்னை மரம் வேணும், அங்கேருந்து அழகாக எனக்கு ஒரு வீடு வேணும், அங்கே தென்னை மரத்துலேருந்து அப்படி காற்று ஜிலு ஜிலுன்னு அடிக்கணும், அப்படி இயற்கையோடு அழகாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிகப்பெரிய கனவு. அதாவது கனவு காண்றது வந்து பாரதியாருக்கு நிகர் பாரதியாரே, அதாவது விடுதலை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன சொன்னிருக்காரு, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரத்தை பெற்று விட்டோமேன்னு சொல்லி அந்த பாடலே பாடியிருக்காப்புல விடுதலைக்கு முன்னாடியே. கிட்டத்தட்ட அவர் இறந்தது 1920 or 1921 இறந்தாப்புல, ஆனால் 47 சுதந்திரம் கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடியே சுதந்திரம் கிடச்ச மணி அவர் ஒரு கனவுல வந்து ஒரு ஒரு பாட்டை பாடியிருக்காரு. அந்த மணி மிகப்பெரிய கனவு காணக்கூடியவர் தான், ஓகேங்களா. அப்போ காணி நிலம் அப்படிங்கிறது அவரோட பாடல். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது நார்மலாக நம்ம கோயிலில் போய் சாமி கூடுவோம்ல, சாமி ஊருப்ப என்ன சொல்லுவாங்க, மதத்தா மகமாயி எனக்கு அதை கூடு இதை கூடு கைகால் சோகத்தை கூடுங்க அப்பான். ஆனால் தலைவர் பாரதியார் அவர்கள் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, எனக்கு ஒரு நிலம் வேணும், அதில் வீடு கட்டணும், அதுலேருந்து இது வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அப்போ காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வரவேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்று சற்றே வந்து காதல் படவேணும், என்றன் சித்தம் மகிழ்ந்தளவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கத்தும் குயிலோசை அப்படின்னு கேட்டிருக்காப்புல. குயில்ங்கிறது என்ன செய்யும், குயில்ங்கிறது கூவும், ஆனால் இங்கே கத்தும் குயிலோசைங்கிறதே அந்த பாடலுக்காக மரபு பிழை வந்து ஏற்றுக்கப்படுது, ஓகேங்களா. இப்போ நார்மலாக எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பாடல் கேட்டாலே என்ன சொல்லுன்னா, அது எழுதினவர் பாரதியார் தான். பாரதியார் தான் என்ன சொல்லியிருக்காரு, தெய்வத்திட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டு எனக்கு வீடு கட்டி கொடு அதை கொடு இது கொடுன்னு கேட்டவர் யாருன்னா பாரதியார் அப்படின்னு அவசியாலே போதும். இந்த பாடல் வந்து இடையிலேருந்து எந்த வரி, 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேணும்னு சொல்லி ஒரு வரி இருக்குது. இது எழுதுனது யாருன்னு கேட்டால் நம்ம அப்படி அழகாக அடிச்சு விடலாம், பாரதியார் தான் இப்போ கட்டாப்புல, அன்றைக்கி என்ன கட்டாப்புல, ரெண்டு வீடு கட்டாப்புல, தென்னை மரம் கட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. இது இந்த பாடலோடது. அடுத்து சொல், காணிங்கிறது இப்போ மேக்ஸிமம் இந்த கரூர் சைடு இந்த மாதிரி கொங்கு சைடுலலாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காணிங்கிற வார்த்தையை வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா. காணிங்கிறது என்ன பார்த்தோம்னா நில அளவை குறிக்கும் சொல். அதுக்கப்புறம் மாடங்கள் அப்படின்னா மாளிகையோட அடுக்குகள் அப்படிங்கிறது தான் மாடங்கள். அதே மாதிரி சித்தம்ங்கிறது உள்ளம். இதில் வேறு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அதாவது இப்படி கேட்கலாம், அதாவது நன்மாடங்கள் எந்த நேரத்தில் இருக்கணும்னு சொல்லி பாரதியார் கேட்டார்னு கேட்கலாம், இல்லை அப்படின்னா தென்னை மரம் வந்து எத்தனை வேணும், 10-12 அப்படிங்கிற மணி அந்த மணி கேட்கலாம், இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முத்துச்சுடர் போல் என்ன வரணும் கேட்கலாம், ஓகேங்களா. அப்போ நிலா ஒளி அப்படிங்கிறது அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு, இது கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாரதியார் பற்றி பார்க்குறோம். பாரதியாருங்கிறவர் 20-ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் பாரதியார். இந்த கொஸ்டின் எதிர்பார்க்குறேன், நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க 20-ஆம் நூற்றாண்டோட இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்டார்னா, அவர் பாரதியார் தான். அவரோட பேர் என்ன பார்த்தோன்னா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர். இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றவர், ஓகேங்களா. அதாவது அதனால தான் எட்டயபுர மன்னர் வந்து பாரதி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து சிறப்பித்தார். நாவலர் சோமசுந்தர பாரதியும் இவரும் தான் போனார்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேர் போய் அந்த கவியில் வந்து கவிபாடும் திறனில் வந்து ஜெயிச்சிருவாங்க, அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே பாரதிங்கிற பேர் வைப்பாங்க. இவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார், அவர் வந்து சோமசுந்தர பாரதியார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். அப்போ இந்த கொஸ்டின் கேட்கலாம், இதிலிருந்து கொஸ்டின் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், அதாவது யார் அவரோட கவிதையின் விளைவாக விடுதலை உணர்வு ஊட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார் தான். அதே மாதிரி பாரதியார் எதற்காக போராடி எதற்காக பாடினாருன்னு கேட்டாங்கன்னா, இந்தது அவர் பாரதியார் வந்து மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும், அதாவது மண்ணுக்கும் பெண்ணுக்கும், மண் பெண் அப்படிங்கிற மண்ணுக்கும் பெண்ணுக்கும் போராடினார்னா பாரதியார் தான். நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை படித்தவர். அதுக்கப்புறம் பாஞ்சாலியின் சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியிருக்காரு. பாரதியார் கவிதைகள்ங்கிற தொகுப்பில் வந்து இப்பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது. அதாவது பாஞ்சாலி சபதம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். பாஞ்சாலி சபதத்தில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாண்டவர்களோட கதைகளை வந்து அப்படி விடுதலை போராட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டார். எப்படி மாற்றிக்கிட்டார், திரௌபதியை வந்து என்னவாக மாற்றினார், இந்திய தாயாகவும், அதுக்கப்புறம் வந்து துரியோதனன் டீம்ஸை வந்து என்னவாக மாற்றினார், அதாவது கௌரவர்களை என்னவாக மாற்றினார் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளக்காரங்களாகவும், பாண்டவர்களை வந்து இந்தியர்களாகவும் மாற்றிட்டு அது வந்து அந்த ஒரு அழகாக படைச்சிருப்பாப்பில் பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறத. பாஞ்சாலி சபதத்துக்கு வந்து சுப்பிரமணிய சிவா அவர்கள் விற்கிறதுக்காக நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காப்புல, கடிதம்லாம் எழுதி போட்டிருக்காப்புல, அதாவது இது ஒரு இதை வாங்கி படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் விளம்பர பிரச்சாரம் பண்ணியிருக்காரு நம்ம சுப்பிரமணிய சிவாஜி அவர்கள். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, வேறு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகையின் காதை, தராசு, ஞானரதம், அது மாதிரி சில உரைநடைகளையும் எழுதியிருக்காரு பாரதியார் அவர்கள். அடுத்து இது இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க பாரதியாருக்கு, நான் படிக்கிற காலத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு, இப்போ வந்து ஒரு பையன் இருந்தானா, அந்த பையன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஞானம், அதாவது ஞானசேகருங்கிற அந்த பையனோட பேர். அவங்க அம்மா சொன்னாங்களாம், போய் ஒரு சந்திரிகா சோப்பு ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி.
எத்தனை எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது 100 கிராம் சோப்பு வாங்கிட்டு வாங்கிட்டப்பற அந்த பையன் போய் ஒரு தராசில் போய் அளந்து போய் வாங்கிட்டு வந்தானா, அதுதான் அந்த ஷார்ட்கட்டு. அப்போ ஞானசேகர் அப்படிங்கிறது அந்த பையனோட பேர். அப்போ ஞான ரதம் அப்படிங்கிறது ஒரு அவர் எழுதின நூல். ரெண்டாவது தராசில் போய் அளந்தானா, அப்போ தராசுங்கிறது ஒரு நூல். அதேமாதிரி சந்திரிகா சோப்புங்கிறது சந்திரிகையின் காதை அப்படிங்கிறது ஒரு நூல். இப்படிங்கிறது பாரதியார் எழுதப்பட்ட நூல். அடுத்து சிறகின் ஓசை. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு எந்த ஒரு கதையாக இருந்தாலுமே நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோடய ஸ்னாப்சிஸ், அதாவது அதோடய சுருக்கம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்துமே நம்மளுக்கு வந்து அந்த கதையோட அந்த கோர் பாயிண்ட் நம்ம பிடிச்சிட்டோம், டப்புன்னு பிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது நம்மளை விட்டு போகவே போகாது, நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி தான் இது. இப்போ சிறகின் ஓசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் முக்கியமான வார்த்தைகள் எது எது இருக்குது இது கேட்கலாம். வலசை போதல் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். வலசை போதல்னு என்னது, நம்ம எப்படி ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு இடம் மாறுறோம்ல, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறோம், அந்த மாதிரி தான் இந்த வலசை போதல் அப்படிங்கிறது. பறவைகள் வந்து அந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது தான் வலசை போதல் அப்படிம்பாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, பெரும்பாலும் இந்த நீர்வாழ் பறவைகள் தான் என்ன போகுதுமா, வலசை போகுதுமா, அதாவது இடம் அது மைக்ரேஷன் ஆகிறது இந்த நீர்வாழ் தான். இது எதுக்காகலாம் மைக்ரேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உணவு அதாவது சாப்பிட்ற சாப்பாடு. இப்போ ஒரு இடத்துல வந்து கிளைமேட் மாறுறப்ப என்ன ஆகலாம், சாப்பிட்ற சாப்பாடு வந்து கிடைக்காமல் போகலாம், அதுக்கப்புறம் இருப்பிடத்துக்காக போகலாம், தட்ப வெப்பநிலைக்காக மாறலாம், அடுத்து இனப்பெருக்கத்துக்காக போகலாம், இதுக்கெல்லாம் பறவைகள் என்ன செய்யலாம், இடம்பெயரலாம். வேறு எதை வச்சு, அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா இப்போ கூகுள் மேப்பை டப்புன்னு ஆன் பண்ணிட்டு போயிடறோம். இப்போ பறவைகள் எப்படி தான்ப்பா போகும் கேட்டாங்கன்னா, அது பறவைகள் வந்து இந்த மூணு இதை ஃபாலோ பண்ணுது, நிலவு, விண்மீன் மற்றும் புவியீர்ப்பு புலம். இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, பறவைகள் வந்து பறந்துக்கிறதுக்கு மேலே பார்க்குது கீழே பார்க்குது. இப்போ வானத்தை பார்த்தா என்ன தெரியும் பறவைக்கு, வானத்தை பார்த்தா நிலா தெரியும், நட்சத்திரம் தெரியும், கீழே பார்த்தா பூமி தெரியும். அதான் நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம், இந்த மூணை வச்சு தான் என்ன செய்யுது, பறவைகள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் போகுது அப்படிங்கிறாங்க. இதே உலக உருண்டை, ஓகேங்களா, உலக ரெண்டே பொறுத்திருக்கீங்கன்னா சொல்லுவாங்கன்னா, இப்படி வடக்கிலேருந்து தெற்கு வருமா, மேலேருந்து அதாவது ஆர்டிக் சைடு இருக்குல்ல, ஆர்டிக் இந்த மேலே இருக்கிற ஃபுல்லாமே குளிரான ஏரியா, அப்போ அங்கேருந்து தெற்குக்கு வரலாம், இல்லை அப்படின்னா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி இப்படி வரலாம், மேற்கு சைட்லேருந்து என்ன செய்யலாம் கிழக்கு நோக்கி வரலாம், ஓகேங்களா. இதுதான் பறவைகள் வந்து வலசை போகிறது. அவங்க வந்து பறவைகள் வந்து அவங்களுக்குன்னே ஒரு வழித்தடம், இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரே லைனாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக போகும், பறந்துக்கிட்டே இருக்கும், தங்களுக்குன்னு ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து சிலது அதே பாதையிலே திரும்பி ரிட்டர்ன் ஆகும், இல்லை அப்படின்ட்டா வேறு வேறு பாதைகளில் வந்து என்னது பயன்படுத்துவாங்க, ரெண்டு ரெண்டு பாதைகளை பயன்படுத்துவாங்க. இப்போ இது ஒரு கொஸ்டினாக வரும், எது வரும், பறவைகள் வந்து வலசை போகிறப்ப அதில் ஏற்படுற மாற்றங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல் அப்படிங்கிறது. இப்போ அடிக்கடி பறந்துக்கே இருக்குது, பறந்துக்கே இருக்கிறப்ப என்னாகும், அந்த சூரிய வெளிச்சம் பட்டுப்பட்டு அதோட இறகோட சிறகு இதே மா என்ன செய்யும் நிறமே வந்து மங்கி போயிடும். வேறு என்னாகும் அப்படி பார்த்தினா, அந்த சின்ன சின்ன முடிகள்லாம் அந்த சூரிய வழிபட்டு அப்படி நல்லா கத்தையாக மாறிடும். வேறு என்னாகும், மண்டையில் வந்து முடி முளைக்குமா, ஆக்சுவலி வெயிலில் போனால் மண்டையில் இருக்கிற முடியெலாம் கொட்டும், ஆனால் பறவைகளுக்கு மட்டும் என்ன செய்யும், மண்டையில் வந்து முடி முளைக்கும். அடுத்து இந்த கப்பல் பறவையை பற்றி கேட்கலாம். கப்பல் பறவை அதாவது எந்த பறவை வந்து சிறகை அடிக்காமல் கடலை தாண்டி பறக்கிற பறவை எதுனா அந்த கப்பல் பறவை. இது எப்படி கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது, ஃப்ரிகேட் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழி மாற்றத்தில் அந்த பொறுத்துக்களை கேட்கலாம். ஃப்ரிகேட் பேர்டு என்னென்னா கப்பல் பறவை அப்படிங்கிறது. இது என்ன செய்யுமா, தரையிறங்காமையே கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் அப்படிங்கிறாங்க கப்பல் பறவை அப்படிங்கிறது. இது எப்படி ஆச்சுக்கலாம், ஒரு கப்பலாக இருந்துச்சுன்னா 4 திசையிலையும் போகும்ல, அப்போ 4 அப்படிங்கிறத ஆச்சுக்கலாம், 400 அப்படிங்கிறது 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா கடல் கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. பெரும்பாலும் இந்த கப்பலை தான் என்ன செய்வாங்க, அந்த கடல் கொள்ளைகள் வந்து கொள்ளையடிப்பாங்க, அதே கப்பல் பறவைங்கிறது கடல் கொள்ளை பறவை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது அதுக்கு. இப்போ தமிழகத்துக்கு வந்து வெளிநாட்டு பறவைகள் வந்து வலசை பெறுவது பற்றி இலக்கியங்களில் வந்து பல செய்திகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு சத்திமுத்த புலவர்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்காப்புல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க இல்லையா, சத்திமுத்த புலவர் அப்படிங்கிறவர், ஓகேங்களா. அப்பாடையில் உள்ள தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகிறது. இப்போ இந்த வரியை கொடுத்து கேட்கலாம்ல, இந்த தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படிங்கிற வரி எழுதுறது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சத்தி முத்தப்புலவர் அப்படின்னு சொல்லி சொல்லணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போது ஆய்வுகளும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ செங்கால் நாரைகள் அப்படிங்கிறது எங்கே வருது, எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐரோப்பான்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம், இப்போ செங்கால்ங்கிறத செங்கல்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ செங்கலை வந்து ரோப் போட்டு கட்டுவோம், என்ன கயிறை போட்டு கட்டி வைப்போம்ல செங்கலை ஒரு இதில் போட்டு, அப்போ ரோப்பு செங்கல் அப்படின்னு யோசிச்சிட்டோம்னா போதும், அப்போ ஐரோப்பு செங்கல் அப்படின்னு யோசிச்சுக்கலாம் ஷார்ட்கட்டில். அதுக்கப்புறம் இப்போதைக்கு வெகுவாக அலையிறது என்ன பத்தினா, இந்த சிட்டுக்குருவி தான். ஏன்னா நம்மளுக்கே தெரியும், எல்லாமே இந்த 2.0 படத்தை பார்த்துருப்போம், அதில் வந்து இந்த செல்ஃபோன் டவர்னால அதிகமாக அந்த சிட்டுக்குருவி இனங்கள் வந்து அழியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க.
இந்த இந்த சிட்டுக்குருவியை பார்த்தோன்னா உருவத்தில் வந்து என்ன செய்யும், ரொம்ப சின்ன பறவையாக தான் இருக்கும். பார்த்தவரையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆம்பளை பறவை இது பொம்பளை பறவை இது அப்படின்னு சொல்லி வேறுபாட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், எளிமையாக உணர்ந்து விடலாம். இப்போ எப்படி ஒரு ஆண் குருவியை ஒரு ஆண் குருவி வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் பார்த்தோன்னா, ஆண்குருவியோட தொண்டை வந்து எப்படி இருக்குமா, கருப்பாக இருக்குமா, உடல் பகுதி வந்து நல்லா அடர்ந்த பழுப்பாக இருக்கும். ஆனால் பெண் குருவியை வந்து உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். எப்பயுமே பெண்கள் தான் அழகுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த குருவிகளுக்கு மட்டும் அது ஆப்போசிட் நீ ஆகிச்சுக்கலாம். இப்போ ஆண்கள் வந்து அதில் வந்து நல்லா தொண்டை பகுதி நல்லா கருப்பாக இருக்கும், நல்லா உடல் வந்து நல்லா அடர்ந்த பழுப்பாக இருக்கும். ஆனால் பெண் குருவியை பார்த்தா உடம்புல அப்படி மங்கி போயிருக்குமா கலர், ஓகேங்களா. அடுத்து சிட்டுக்குருவிங்கிறது கூடு கட்டி வாழ்கிற ஒரு பறவை தான். அதுக்கப்புறம் இது கேட்கலாம், சத்தம் விட்டு கூடு கட்டுறப்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். கூடு கட்டினதுக்கப்புறம் மூணுலேருந்து ஆறு முட்டை, எத்தனை முட்டை, மூணுலேருந்து ஆறு முட்டை வரைக்கும் போடுது, ஓகேங்களா. மூணு முதல் ஆறு முட்டை வரையிடும். பதினாலு நாள் என்ன செய்யுது, அடகாக்குது. பதினாலு நாள் அடகாத்துட்டு பதினஞ்சாவது நாளில் குஞ்சு போடுது, குஞ்சுகள் வந்து வெளிவருது பதினஞ்சு நாளில். அப்புறம் இந்த சிட்டுக்குருவியில் பார்த்தோம் அப்படின்னா துருவ பகுதிகள், அதாவது பூமி இப்படி இருக்குன்னா இது வந்து என்னது வட துருவம், இது வந்து என்னது தென் துருவம் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு துருவ பகுதிகளை தவிர மிச்ச எல்லா இடத்துலையுமே என்ன ஆகும், இந்த சிட்டுக்குருவிங்கிற வாழும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இமயமலை இருக்குது இந்தியாவில், இந்த இமயமலையில் கிட்டத்தட்ட 4000 மீட்டர் உயரத்தில் கூட என்ன செய்யுமா இந்த வரவைகளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது என்னத்தை தான் பார்த்தா போய் சாப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டு வாசலெலாம் இப்போல்லாம் தானியங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு குருவிகளுக்கும், நெல் கம்பு இந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி தானியங்களை சாப்பிடுது, புழுப்பூச்சியை சாப்பிடுது, மலர் அரும்புகள், அதாவது ஒரு மலர் வந்து அப்போ அரும்பு விடும்ல, அதாவது என்ன இது ஒரு அரும்பு முகை மொட்டு அப்படிங்கிற மாதிரி வரிசை இருக்குது, அதில் வந்து அரும்பு லைட்டாக அந்த அரும்புறப்ப அந்த அரும்பு சாப்பிடுமா. அதுக்கப்புறம் இளந்தளிர்களை சாப்பிடுது, அதில் பூக்கள் இருக்கிற தேன்கள் வந்து உண்டு சாப்பிடுது, ஓகேங்களா. இப்போ இந்த சிட்டுக்குருவிகள் அழிகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு முக்கியமான உணவு புழுப்பூச்சியாக இருக்கிறதுனால விவசாயத்தில் இருக்கிற புழுப்பூச்சியை வந்து அதிகமாக உட்கொள்ளுது. அப்போ இது அதிகமாக இறக்கிறதுனா என்ன ஆகிடுது, அந்த புழுப்பூச்சி அதிகமாகி விவசாயத்தில் உள்ள பயிர்கள் வந்து என்ன செய்யுது நாசமாகுது. அப்படிங்கிறப்ப விவசாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. சிட்டுக்குருவியில் பொறுத்த வரைக்கும் தாய்க்குருவி தான் என்ன செய்யுது, புழுப்பூச்சியை பிடிச்சி குட்டிகளுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி சிட்டுக்குருவி வந்து அதோடய வாழ்நாள் பார்த்திங்கன்னா 10-13 வருஷம் வரைக்கும் வாழுமா, எத்தனை 10-13 வருஷம் வரைக்கும் வாழுது. அப்போ சிட்டுக்குருவிங்கிறது உருவத்தில் சிறுசு ஆனால் வேகமாக பறக்கும், அதனால் மனுஷனை சொல்லுவாங்களே ஏய் அவன் சிட்டாக பறந்துட்டானப்பா அப்படின்வாங்க, அதேன் அதுக்கான காரணம். இப்போ சிட்டுக்குருவியோட அழிவுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனுமே நம்ம வந்து என்ன செய்யுது, இந்த விவசாயத்தில் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினது, ஓகேவா. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு பூச்சி இருக்குது விவசாயம் அதாவது நிலத்தில், அதை போய் ஒரு குருவி சாப்பிடுது அப்படின்னா அந்த பூச்சி அந்த பயிரில் இருக்கிற பயிரை சாப்பிட்ருக்கும், அந்த பயிரில் என்ன வச்சுருக்கும் அந்த பூச்சிக்கொல்லி கலந்துருக்கும். அப்போ அந்த குருவி சாப்பிட்றப்ப அந்த செயினை பிடிச்ச என்ன ஆகிரும், கடைசியில் அந்த பூச்சிக்கொல்லி வந்து இதாகிறது. ரெண்டாவது, நவீன கட்டடங்களை வந்து குருவிகள் கூடு கட்டுறது ஏற்றவையா இல்லை. இப்போ நம்ம பெரிய பெரிய கண்ணாடி மாளிகைகள்லாம் பார்க்குறோம், மிகப்பெரிய ஒசர கட்டடம்லாம், அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்ட்டு என்னாகுது, அந்த குருவிகள் வாழ்கிறதுக்கான எசவான சூழ்நிலையே அதில் அமையலை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தாவர வேலிகள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலி போடுறதுலேயே தாவர அந்த வேர்கள் இந்த மாதிரி கிளை இதெல்லாம் பயன்படுத்தி வேலி போடுவாங்க. ஆனால் இப்போ என்ன அமைக்கிறாங்க, செயற்கை வேலியை போடுறாங்க. செயற்கை வேலியில் என்ன இருக்குன்னா கம்பி கம்பியாக குத்தும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது உட்காடுறப்ப ஒரு குருவி போய் உட்காருது அப்படின்னா அதை குத்தி அது வந்து உடம்புல வந்து காயத்தை ஏற்படுத்துது, அப்படிங்கிறப்ப அதோட எண்ணிக்கை குறையுது. ரெண்டாவது, ஓய்வெடுக்கிறதுக்கு புதர் செடிகள் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அது சாப்பிட்றதுக்கும் இருக்கிறதுக்குமே என்னது வேறு பறவைகள், அதாவது காக்கா கழுகு புறா இந்த மாதிரி பறவைகளோட அதிகமாக போட்டி போடுற சூழ்நிலை வந்து ஏற்படுது, ஓகேவா. இப்போ பறவை இனத்தை காப்பாற்ற நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தோன்னா, ஆலமரம் அரசமரம் வளர்க்கணுமா, அப்புறம் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஊருக்கு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பயிர்கள் வந்து போடணும், செயற்கை பூச்சி மருந்தெல்லாம் தவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம இவரே சொல்லியிருக்காரு, யார் பாரதியார் ஐயா என்ன சொல்லியிருக்காருனா, காக்கா குருவி கூட எங்கள் சாதி தான் பண்ண அப்படிங்கிறாப்புல, அப்போ காக்கா குருவியும் நாங்கள் ஒன்றுதேன் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து பறவைகளை வந்து உயர்வாக நினச்ச ஒரு சமூகத்தில் பறந்துட்டு நம்ம இந்த மாதிரி தவறாக பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவோட பறவை மனிதர் யார் அப்படின்னு பார்த்தினா, டாக்டர் சலீம் அலி. இவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் என்ன 2.0 வந்து நம்ம அக்ஷய்குமாரோட ரோலையே டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்றைய பறவையில் ஆய்வில் இருக்க முன்னோடி யார் பார்த்தோன்னா டாக்டர் அலி சலீம் அலி. இவர் தன்னோட வாழ்நாள் முழுவதும் என்ன செஞ்சிருக்காரு, பறவையை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலையும் அவற்றை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலையுமே ரொம்ப ஈடுபட்டிருக்காப்புல. அதனால தான் இந்தியாவோட பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சலீம் அலி அப்படின்னு சொல்லுவோம், சலீம் அலி அப்படிங்கிறவர். அது வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு அவரோட சுயசரிதைக்கான பேரை எழுதியிருக்காப்புல, ஓகேவா. சிட்டுக்குருவியில் த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படிங்கிறது, சிட்டுக்குருவியெலாம் எப்படி செத்துச்சு அப்படிங்கிறது ஒரு கதை, இது ஒரு புக்கே எழுதியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த சிம்பிளாக இன்னொன்று அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்புல, மனிதன் இல்லாத உலகத்தில் இப்போ நம்ம மனுஷனே இந்த உலகத்தில் மனுஷ பேரே கிடையாது அப்படின்னா எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்களால நல்லா எளிமையாக வாழ முடியும், இயற்கையான சூழலை உருவாக்க முடியும். ஒருவேளை இங்கே வந்து பறவைகளே இல்லை விலங்குகளே இல்லை அப்படின்னா அந்த உலகத்தில் மனுஷனால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, ஏன்னா இந்த உலகத்தோட செயின் ரியாக்ஷன் உணவு வலை அப்படிங்கிறதே அருந்துடும். உணவு வலை அருந்துருச்சுனாலே என்னது அவ்வளோதான், மனிதனோட வாழ்க்கை வலையும் அருந்துடும். இப்போ இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா சலீம் அலி அவர்கள் தான் சொல்லியிருக்காப்புல.
இப்போ ஆர்டிக் ஆலா அப்படின்னு ஒரு இந்த பாடத்துலேயே ரெண்டு பறவை பற்றி முக்கியமாக பார்த்துருப்போம். ஒன்று கப்பல் பறவை, இன்னொன்று ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது. கப்பல் பறவைங்கிறது கடலில் வந்து நிற்காமல் 4 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறது, ஓகேங்களா, தரையிறங்கம். ஆர்டிக் ஆலாங்கிறது என்னது, தரையிறங்குமா இறங்கலையான்னு சொல்லி சொல்லலை, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப தொலைவு பயணிக்கிறது, கிட்டத்தட்ட ஆர்டிக் பகுதியிலேருந்து அண்டார்டிக் பகுதி வரை கூட பயணிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது அந்த பயணத்தை தெரியுமா, கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் வந்து இந்த ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது பயணம் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாதிரி பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது, என்னது ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது. அதேமாதிரி சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20, இப்போ அந்த வரிசையாக இருக்கும், மார்ச் 20 சிட்டுக்குருவிகள் தினம், அதுக்கப்புறம் மார்ச் 21 காடுகள் தினம் நினைக்கிறேன், மார்ச் 22 நீர் தினம், அந்த மாதிரி வரிசையாக வரும். அடுத்து கிழவனும் கடலும், கிழவனும் கடலும் அப்படிங்கிறது படிக்கணுமா கேட்டால் ஒரு சும்மா சின்ன கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இப்போ இந்த கிழவனும் கடலும், இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிறது, இந்த ஓல்டு மேன் அண்ட் சிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இதை இந்த புக்கை தாண்டி தனியாக அந்த நாவலை நான் வந்து படிச்சிருக்கேன். படிக்கிறப்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் வந்து அதிகமாக விற்கப்பட்டதாகவும் இந்த புதினை வந்து சொல்லப்படுது. 1954 என்ன வாங்கியிருக்கு, நோபல் பரிசே வாங்கினது தான் இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிறது, ஓகேவா. அதாவது 54 அப்படிங்கிறது, அதாவது 54 5 4 அப்படிங்கிற 5 4 அப்படிங்கிறது. இந்த நூலோட ஆசிரியர் தான் எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறது. இப்போ இந்த ரெண்டு பேர் இருக்காங்க, இந்த கதையோட நாயகன் யார் பார்த்தோன்னா சாண்டியாகோ அப்படிங்கிறவர். அந்த சாண்டியாகோ, சாண்டின்னு யா வச்சுக்கலாம் நம்ம சிம்பிளாக, தாத்தாவோட பேர் சாண்டி. சாண்டி தாத்தா என்ன செஞ்சுருக்காப்புல, அவர் வந்து மீன் பிடிக்கிறவர் தான் அந்த சாண்டி தாத்தா. இவர் எப்போ கடலுக்கு போனாலும் தெரியும், மீன் இல்லாமல் கரைக்கு வரவே மாட்டாப்புல, அந்தளவுக்கு பெரிய என்னது ஒரு கிங் மேக்கர். ஆனால் என்னாச்சு, கடைசியாக ஒரு 84 நாளாக, எத்தனை நாளாக, ஒரு 84 நாளாக அவருக்கு என்ன கிடைக்கல, மீனே ஒரு மீன் கூட கிடைக்கலப்பா அப்படிங்கிறப்பல. அப்போ ஒரு மனோலிங்கிற ஒரு சின்ன பையனை வந்து மீன் பிடிக்க இந்த தாத்தாட்ட போய் கற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து அவங்க வீட்டில் வந்து அமுச்சு வைக்கிறாங்க. அவனும் கூட போகிறான், கூட போய் ஒரு 40 நாள் ஆகி போச்சு, என்ன கிடைக்கல, ஒருத்தவங்களுக்கு கூட என்ன மீனே கிடைக்காமல் இருக்குது. அதுக்கப்புறம் 85வது நாள் அந்த தாத்தாவோட வாழ்க்கையில் 85வது நாள் மீன் கிடைக்கிது, ஆனால் மனோலின் வந்து அன்றைக்கி வரலை. அதுதான் அந்த கதையோட சுருக்கம். இதை அந்த இதை வந்து கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது எத்தனை நாளில் மீன் கிடச்சிச்சு, 85வது நாளாக அப்படிங்கிறது, இல்லை மனோலின் எத்தனை நாள் பண்ணியா 40 நாள், அந்த மணி வந்து கேட்குறக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மற்றபடி இந்த கதையில் வேறு எதுவும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நோபல் பரிசு 1954 வாங்கியிருக்கு, எழுதுனது எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறது ஏன் வச்சுக்கணும், ஓகே. அடுத்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இலக்கணத்துக்கு வந்துட்டோம். எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், 2 இருக்குது, முதல் எழுத்துக்கள் மற்றும் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது தனித்து இயங்கிறது, சார்பெழுத்துக்கள்னால் முதல் எழுத்து கூட சேர்ந்து சார்ந்து இயங்கிறது சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது. இப்போ முதல் எழுத்துக்கள்ங்கிறது என்னது, உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18, ஆக மொத்தம் இந்த 30, இந்த 30 எழுத்து தான் என்னது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதாவது ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தும் இக்கு இங்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் இது. இப்போ ஆவும் ப்ளஸ் இக்கு, இது என்னது, இது முதல் எழுத்து, இது என்னது, சாரி இது வந்து முதல் எழுத்து, இதுவும் முதல் எழுத்து, இது ரெண்டுமே சேர்கிறப்ப காங்கிறது வருதா, அப்போ இது வந்து என்னது, இது வந்து சார்பெழுத்து அப்படிங்கிறது, ஓகேவா. அப்போ முதல் எழுத்துக்களை சார்ந்து வளர்கிறது தான் அந்த சார்பெழுத்து, அதனால தான் அது சார்பெழுத்துங்கிறாங்க. உயிரெழுத்துக்கள் வந்து 12 இருக்குது, மெய்யெழுத்துக்கள் வந்து 18, ஆகிய நம்ம மொத்தம் 30 சேர்ந்தது தான் இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்ங்கிறது. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்குது, ஓகேவா. நான் பார்த்தோம் இக்கு ப்ளஸ் ஆங்கிறது கா, அப்போ வேறு எழுத்து தோன்றுவதற்கு முதல் காரணமாக இருக்குது, அதனால அது முதல் எழுத்துக்கள்ங்கிறாங்க. சரி சார்பெழுத்துக்கள்னால் என்ன, சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகையாக இருக்குன்னா 10 வகையாக இருக்குது. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரதுனால தான் இதை சார்பெழுத்துக்கள்ங்கிறாங்க. எது எது, அது உயிர்மை, நம்ம பார்த்தோம்ல காங்கா சா கை ச அந்த மாதிரி வர்றது ஃபுல்லாமே உயிர்மை எழுத்துக்கள். அடுத்து ஆயுத எழுத்து அக்கு பார்த்துருக்கோம்ல அது, அதுக்கப்புறம் உயிரளபடை அதாவது அளபடை அப்படிங்கிறது, அடுத்து ஒற்றளபடை, குற்றிய அலிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த 10 தான் என்னது சார்பெழுத்துக்கள். இதெல்லாம் பின்னாடி 7வது 8வது புக்கில் வந்து படிக்கிறப்ப இந்த இலக்கணத்தை வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம். அடுத்து உயிர்மை, உயிர்மைங்கிறது என்ன பார்த்தோன்னா மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்கிறதால தான் அந்த உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அதாவது மெய்யெழுத்துக்கள்ங்கிறது இக்கு, உயிரெழுத்துக்கள்ங்கிறது ஆ, இந்த ரெண்டுமே சேர்கிறதுனால காங்கிறது உருவாகுது. அப்போ இதுதான் அது உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது. அடுத்து ஆயுதம், ஆயுதம்ங்கிறது 3 புள்ளி, அதே எந்தது, இது என்னென்ன சொல்லலாம்னா முப்புள்ளின்னு சொல்லலாம், 36 புள்ளின்னு சொல்லலாம், தனிநிலைன்னு சொல்லலாம், இல்லைனா அக்கேனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஓகேவா. என்ற வேறு பேர்களும் இருக்குண்டு. இது வந்து நுட்பமான ஒழிப்பு முறை, அதாவது அக் அப்படிங்கிறோம்ல அதே நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது. தனக்கு முன்னாடி அதாவது எப்பயுமே, இப்போ வந்து ஒரு வார்த்தை இருக்குது எக்குன்னு ஒரு வார்த்தையை வந்து எப்பயுமே நீ ஞாபகிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து மறக்காது. அதாவது தனக்கு முன்னாடி ஒரு குறியில் எழுத்து, ஏங்கிறது ஒரு குறியில் எழுத்து, ஏனா தான் நெடியில் எழுத்து. அப்போ தனக்கு முன்னாடி ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வள்ளின உயிரெழுத்து
இதாக இருக்குது. அதாவது கசட தபர அப்படிங்கிறது என்ன எழுத்து, வள்ளின எழுத்துக்கள். அப்போ இது என்ன கேட்டுருக்காங்க, வள்ளின உயிர்மை. அப்போ கூங்கிறதுனால உயிர்மை எழுத்து. அப்போ வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று ஒரு சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். அப்போ இந்த அக்குங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது எக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ அக்குங்கிற வார்த்தை வந்து தனக்கு முன்னாடி என்ன வச்சுருக்கோம், தனக்கு பின்னாடி என்ன வச்சுருக்கேன் கேட்டால், தனக்கு முன்னாடி ஏங்கிறது ஞாபகம் அப்படின்னா அது என்னது ஒரு குறியில் எழுத்து, அதுக்கு பின்னாடி கூங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்னது ஒரு வள்ளின உயிர்மை எழுத்து. இதை வந்து என்ன செய்ய தனித்து இயங்காது, வெறும் அக்குக்கு பொருள் இருக்காங்கட்டால் பொருள் கிடையாது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மையையும் சார்ந்து இயங்குவதனால தான் இது ஆயுத எழுத்து வந்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இது பார்க்கணும், கலைச்சூழல்களை பற்றி பார்க்கணும். காண்டினென்ட் அப்படின்னா கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த குக்கு துக்கோமலி பார்க்குறவங்களுக்கு அந்த காண்டினென்ட்ங்கிற வார்த்தை அடிக்கடி தெரியும். ஏன்னா காண்டினென்டல் டிசைங் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவாங்க. அது காண்டினென்ட்ங்கிறது வேறு வேறு கண்டம், ஓகேங்களா. அடுத்து வலசை அப்படிங்கிறது மைக்ரேஷன், ஏற்கனவே பார்த்துருக்கோம். மைக்ரேஷன்ங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. அப்போ வலசைங்கிறது பறவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வலசை அப்படிங்கிறது மைக்ரேஷன். தட்ப வெப்பநிலை அப்படிங்கிறது கிளைமேட் அப்படிங்கிறது, ஓகேவா. கிளைமேட் அப்படிங்கிறது வேறு, வெதர் அப்படிங்கிறது வேறு, ஓகேவா. தட்ப வெப்பநிலை கிளைமேட்னு சொல்லலாம், இல்லை காலநிலை அப்படிங்கிறதும் என்னது கிளைமேட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து புகலிடம்ங்கிறது சாங்சுவரி, அடுத்து வானிலைங்கிறது வெதர், அடுத்து புவியீர்ப்பு புலம் அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிறது. புவிங்கிறது ஓகேங்களா, புவியீர்ப்பு புலம், அதாவது பூமியை வந்து ஈர்ப்பு சக்தி தான் புவியீர்ப்பு புலம்ங்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து இயல் ரெண்டு வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து திருக்குறள்லேருந்து அடுத்த இயலில் வந்து ஆரம்பிப்போம், அடுத்த வீடியோவில் ஆரம்பிப்போம். இப்போ இந்த காணொலி வந்து நம்ம இரண்டாவது இயல் வந்து பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமோ இல்லை இதெல்லாம் இப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு கருத்தோ இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு உங்கள் ஆதரவை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழால் இணைவோம், தமிழால் வெல்வோம். நன்றி.